ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆட்டோமொபைல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மோட்டர் சைக்கிள் மற்றும் கார்களில் கிளச் பிடிக்கும்போது நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் தவறை பற்றி பார்ப்போம். முதல் தவறு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லாருமே வண்டி ஓட்டும்போது இதை செய்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, கார் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கிளச் பெடல் மேலே லைட்டாக காலை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா கிளச் லிவரை லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறது. வாகனங்களில் வந்து கிளச் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியர் சேஞ்ச் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்ணுறது தான் கிளச் கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தவறு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளச் லிவரை வந்து லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் வண்டி ஓட்டும்போது. இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிளச் வந்து என்ஜினோட ஃப்ளைவிலோட சரியாக என்கேஜ் ஆகிருக்காது. இதனால் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டில் வந்து அதிக தேய்மானம் உருவாகும். ஸோ இந்த தேய்மானத்தினால பார்த்தீங்கன்னா உங்கள் என்ஜின்லேருந்து வர பவர் வந்து கரெக்டாக வீலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட கிளச் பிளேட் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் மாற்றியாகணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட மைலேஜ் குறையும். ஸோ இனிமேட்டு நீங்கள் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணுறப்போ மட்டும் கிளச்சை பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்ற டைமில் வந்து கிளச்சை ஃப்ரீயாக விடுங்க. அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க, தேர்ட் கியரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு சிக்னல் வருது, இல்லைனா டிராஃபிக் வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் வண்டியை வந்து பிரேக் அடித்து நிறுத்துவீங்க. இப்போ தேர்ட் கியரில் நீங்கள் நிறுத்திட்டீங்க, வண்டியை வந்து கிளச் பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கீங்க. திரும்ப வண்டியை மூவ் பண்ணும்போது எல்லோரும் திரும்ப ஃபஸ்ட் கியருக்கு போய் தான் மூவ் பண்ணுவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே இந்த தேர்ட் கியர்லேயே பாதி கிளச்சை பிடிச்சி வண்டியை மூவ் பண்ணுவாங்க. இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினோட ஃப்ளைவீலோட கிளச் பிளேட் வந்து பாதியாக தான் என்கேஜ் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது ஃப்ளைவீலுக்கும் கிளச் பிளேட்டுக்கும் இடையே வந்து அதிக உராய்வு ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளச் பிளேட்டில் வந்து அதிக தேய்மானம் ஏற்படும். ஸோ உங்கள் கிளச்சோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அடுத்த தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப கிளச்சை வந்து ஃபுல்லாக பிடிக்காத பாதி கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியர் சேஞ்ச் பண்ணுறது. இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளச் பிளேட்டில் வந்து அதிக தேய்மானம் ஏற்படும். ஸோ கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஃபுல்லாக கிளச்சை அழுத்தி பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம வண்டி ஓட்டும்போது இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அடிக்கும்போது கிளச்சை பிடிச்சிக்கிட்டே பிரேக் அடிக்கிறது. இது வந்து ரொம்ப தவறான முறை. நம்ம பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சை விட்டுட்டு தான் பிரேக் அடிக்கணும். வண்டி ஸ்லோவானோன்னா கிளச்சை பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான முறை. ஏன் வந்து கிளச்சை பிடிக்காத பிரேக் அடிக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து கிளச்சை பிடிக்காத பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டரை விட்டுட்டு தான் பிரேக் அடிப்பீங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ஜின் வந்து ஸ்லோவாயிரும். என்ஜின் வந்து ஸ்லோவாக சுற்றும். என்ஜின்லேருந்து ஒரு ரெசிஸ்டன் வந்து வீலுக்கு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ஜினும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கும். அதனால் வந்து உங்கள் பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். குறைந்த தொலைவில் உங்கள் வண்டி வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே சமயத்தில் நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா உங்கள் என்ஜினும் கியர் பாக்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சிரும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வர எதிர்ப்பு வந்து உங்கள் வீலுக்கு வந்து போகாது. இதனால் வந்து உங்கள் வண்டி நிற்கிற தொலைவு வந்து அதிகரிக்கும். ஸோ உங்கள் வண்டியில் வந்து பிரேக் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து பிடிக்காத பிரேக் பிடிங்க. வண்டி ஸ்லோ ஆனவுன்னா கிளச்சை பிடிச்சி கியர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான முறை. கிளச் பிடிக்கும்போது என்னென்ன தவறுகள் செய்கிறேன்னு நம்ம பார்த்தாச்சு. நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் என் சேனல்லேருந்து வர அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.